நமது வெற்றியை உறுதி செய்வது பணிவா கனிவா துணிவா என்ற தலைப்பிலே கனிவு என்ற பகுதியை எடுத்து இங்கு பேச வந்திருக்கிறேன் வெற்றிங்கிறது பணிவுனாலேயும் வரும் கணிப்புனாலையும் வரும் துணிவுனாலேயும் வரும் பணிவுனால வெற்றி வரக்கூடியதை பார்த்தா எப்படி கிடைக்குது நாம் எங்கே பணிவாக வெற்றிக்காக போராடுறோமோ அல்லது செயல்படுறோமோ அந்த இடத்துல கனிவுங்கிறது ஒன்று உருவானாதான் இந்த பணிவை கனிவாக ஏற்கும் பொழுதுதான் அருமையான வார்த்தை நம்ம பணியெல்லாம் அங்க கனியனும் அதான் முக்கியம் அவன் கல்லு மாதிரி இருந்தான்னு வச்சுக்கா நம்ம படுத்துட்டோம்னா நம்ம மேலே ஏறி போயிடுவாங்க அதே போல துணிவில் இருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி எப்படி இருக்கிறது துணிவுங்கிறது எப்போ நம்ம தேவைப்படுது நமக்கு உரியது ஒன்று மறுக்கப்படும் பொழுது ஒரு நியாயம் அங்கு இல்லாது இருக்கும் பொழுது துணிவாக போராட வேண்டிய சூழல் இருக்குது வெற்றிக்காக சபாஸ் ஆனாலும் கூட உங்களுடைய பணிவையோ அல்லது துணிவையோ நான் ஏற்க மாட்டேன் என்னுடைய பலத்தை நான் காமிச்சு ஒடுக்குவேன்னு சொல்லி எதிராளி இருந்தான்னு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அங்கே எப்போ மீண்டும் கனிவு வருகிறதோ என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்து விட்டேன் ஏன் குறைய நான் உணர்ந்துட்டேன் நான் இனிமேல் இதை செய்யக்கூடாதுங்கிற கனிவு ஏற்படும் பொழுதுதான் துணிவுக்கு வெற்றி கிடைக்குது ஆக பணிவுனால் கிடைச்ச வெற்றியும் சரி துணிவினால் கிடைச்ச வெற்றியும் சரி இன்னொரு இடத்துல ஏற்படக்கூடிய கனிவினால் ஏற்பட்ட விளைவே அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் கனிவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தவருக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது தான் கனிவு அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் இதுக்கு உதாரணமாக நம்ம தமிழகத்தை சார்ந்த இன்றைக்கு மும்பையில் வாழ்ந்திருக்கக்கூடிய திருமதி கீதா ஸ்ரீதர் அவங்க குடும்பம் ஒரு பெரிய உதாரணம் அவங்க வீட்டில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு தயாரிச்சுருக்குறாங்க அந்த குழந்தை அவங்க வீட்டில் ஒரு எட்டு வயசில் சாரதான்னு ஒரு குழந்தை இருக்காங்க அந்த குழந்தை தயிர் சாதம் வேணாமான்னு அடம்பிடிக்கிறாங்க இல்லை நீ இதுதான் தான் சாப்பிடணுன்னு பெற்றோர்கள் அடம்பிடி கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த சூழலில் அந்த குழந்தை சொல்லுது ஒரு நேரத்தில் சரி நீங்கள் சொல்கிறபடி நான் சாப்பிட்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் ஓகேயா நீங்கள் ஓகே சொல்லணும்னு சொல்கிறாங்க பெற்றோர்களும் சரி குழந்தைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த குழந்தை கேட்குது எனக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது பெண் குழந்தை அழகான நீல கூந்தல் இருக்குது மொட்டை அடிக்கணும்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு மறுக்கவும் முடியல அந்த நேரத்தில் சரின்னு மொட்டை அடிச்சிட்டாங்க மறுநாள் ஸ்கூல் கொண்டு போடுறாங்க ஸ்கூல் போயிட்டு குழந்தைய கூட்டு போகிறதுக்காக அந்த தாய் குழந்தைய போய் கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க அங்கே ஒரு நிகழ்வு பார்க்குறாங்க அந்த தாய்க்கு மீண்டும் ஒரு நெகிழ்ச்சி ஒரு அதிர்ச்சி மாதிரி என்னென்னா அந்த மொட்டை அடித்த குழந்தை இன்னொரு மாணவன் தன்னுடைய பகு வகுப்பில் கூட படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மொட்டை அடித்த நிலையில் அந்த மாணவன் தோல் மேல கை போட்டு தாயை போல அரவணைச்சிட்டு இனிமே இனிமேல் கவலைப்படாத ஒன்றை யாரும் மொட்டைன்னு சொல்லி கேலி பண்ண மாட்டாங்க இந்த ஸ்கூலில் ரெண்டு மொட்டை இருக்கிறாங்க பண்ணினா என்னையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க அதனால நீ பயப்படாம தினம் ஸ்கூலுக்கு வான்னு சொன்னாங்க இந்த நிகழ்வை பார்த்து நெகிழ்ந்து போன தாய் என்ன செய்கிறதுன்னு புரியல அந்த நேரத்தில் இன்னொரு தாய் கண்ணீர் மல்க கனத்த இதயத்தோட வந்து இந்த தாயை பார்த்து கும்பிடும்போது கண்ணில் இருந்து தார தாரையா வடிது இவங்களுக்கு ஏமா ஏ மேடம் நீங்கள் அழுறீங்க என்னென்னு நன்றிமா நன்றிமா நன்றிமான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த உங்கள் மகளோட மொட்டை அடித்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவன் என்னுடைய மகன் அவனுக்கு உயிர்கொல்லி நோயான புற்றுநோய் இருக்குது அதுக்காக ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துகிட்டுருக்குறோம் அதனால் முடியெலாம் கொட்டி போச்சு மீதி இருக்கிற முடியை கொஞ்சம் நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம் பையன் ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு அடம் முடித்தான் ஆனால் உங்கள் குழந்தை காட்டுற இந்த தான் என் குழந்தை இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோடு அந்த இது கனிவை எழுப்படுத்துது இது மட்டுமா இந்த கனிவு இதோடு நிற்கலை இதை பார்த்த அந்த தாய் ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க என் குழந்தை எட்டு வயசாக ஆகுது இவங்க செஞ்ச அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு யோசித்தாங்க மறுநாளே மும்பையில் இருக்கக்கூடிய அந்த டாடா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னால் ஆன உணவுகளெல்லாம் தயாரிச்சுட்டு ஏழை நோயாளிகளுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் உணவு படைச்சாங்க இது இப்படியே தொடர தன்னுடைய நண்பர்கள்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க ஹோட்டலில் மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு உணவு துறையில் பெரிய வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க அந்த திருமதி கீதா ஸ்ரீதர் அவர்கள் இது மட்டும் இல்லை இது இப்படியே அந்த குழந்தையினுடைய மனதில் ஏற்பட்ட சின்ன கனிவு தான் காரணம் ஆ அந்த கனிவு அதோடு நிற்காம இன்னும் வளர்ந்து மூத்த சகோதரி வேலை நியூசிலாந்துட்டு இருக்காங்களாம் ஒவ்வொரு சேவைக்கும் கருணை மிக செயலுக்கும் என்னுடைய உழைப்புல கிடைக்கிற வருமானத்துல முப்பது சதவீதத்தை நான் மாதா மாதம் அனுப்பி வைக்கிறேன் தயவு செய்து இன்னும் சிறப்பா செய்யுங்கன்னு சொன்னாங்க இது மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குது அதுதான் கனிவினுடைய வெற்றி கனிவு தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தவருக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கே வெற்றியை கொடுக்கும் என்று கூறி அமைகிறேன் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் பல கனிவான செய்திகளை கண்ணியமாக கூற வருவேன் என்று உறுதி கூறி அமைகிறேன்